ஹாய் டியூட் சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் நேத்து சட்டமன்றத்துக்கு ஒரே கியூ ஆம்ல ப்ரோ. ஆமா உள்ள போறதுன்னா கியூல நின்னு தான போறோம். அது வெளியே ஓகே, உள்ள சட்டமன்றத்துக்குள்ளேயே கியூ ஆம்ல. அது இலவசம் எதுவும் கொடுத்தாங்களா? கிடையாது கிடையாது, சாப்பிட போறதுக்கு தான் அப்படி கியூ ஆண்டு இருக்காங்க. யார் யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சாக் ஆயிருவீங்க. நம்ம ஓபிஎஸ் நிக்கிறாரு, ஸ்டாலின் நிக்கிறாரு, ஜெயக்குமார் நிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரே குடும்பமா நிக்கிறாங்க அப்படியே. சரி சரி, அது நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதே தான் ஓகே. அது வந்து இந்த கண்ணு பட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிருக்கு. எல்லாரும் இந்த ஸ்டாலின் ஒரு கியூல நின்று சாப்பாடு வாங்க, பின்னாடி ஜெயக்குமார் நிக்க, இந்த பக்கம் இப்போ ஜி கே மணி, அங்கிட்டு துரைமுருகன், இந்த பக்கம் இவங்க வந்து ஓபிஎஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு எல்லா அனைத்து கட்சியும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸ்டாலின் ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்றாரு, சாப்பாடு வந்து பக்கத்தில் வந்து வைகோ உட்கார்றாரு, இந்த பக்கம் வேல்முருகன் உட்கார்றாரு. வேல்முருகன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து திமுகவையும் ஸ்டாலின் திட்டிகிட்டே. ஆமாம், இவங்க எல்லாம் உட்காடுறாங்க. இவங்களுக்கு வந்து பழங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே பழங்கள் வந்து ஓபிஎஸ் பரிமாறுறாரு, நீங்க எடுத்துங்க அப்படின்னு ஒரு மாதிரியா போயிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல முடிவுகள் எடுத்திருக்காங்க. சீமான் கூட சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்திருக்குமா, அல்லது இப்படி ஒற்றுமையான ஒரு முடிவு வந்திருக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதானே வச்சுக்கங்களேன். இந்த முடிவின்படி இதை அப்படியே வந்து நம்ம பிரதமர் சந்திக்கிறதுக்கான முடிவுகள், காவிரி மேலாண்மை ஆணையத்தை உடனடியாக அமைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை வந்து செஞ்சுட்டு தண்ணி கொண்டுட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழக தேர்தல் எதிரியார் லக்கானி இருந்தார், இப்போ அவரை தூக்கிட்டு புதுசாக அவரால் போட்டிருக்காங்க. இனிமேலாக உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா? ஆமாம், இவர் சத்யபிரதா சாஹுங்கிற அவரை போட்டிருக்காங்க ராஜேஷ் லக்கானிக்கு பதிலாக. ஆனால் வந்து தமிழக அரசு ஏற்கனவே வந்து இது தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க கோர்ட்டில், இந்த வழக்கு தினகரன் வழக்கு இதெல்லாம் நடந்துட்டு இல்லையா, அப்போ தெரிவிக்கும் போது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வந்து இப்போதைக்கு தேர்தல் நடத்தக்கூடிய நிலவரத்தில் இல்லை. சரி, அதனால் உள்ளாட்சி தேர்தல் வந்து இப்போ இந்த மார்ச்சில் நடத்த வேண்டியதே வந்து மேலே தான் நடத்த முடியும். சரி, ஏன்னா சூழல் சரியில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகாரி மாற்றிருக்கலாம், ஆனால் வந்து அவ்வளோ ஸ்பீடாக தேர்தல் நடக்குமாங்கிறது தெரியல. நீ ரொம்ப ஆசைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ரோசா இருக்காங்களோ, ரோசா எந்த ரோஜா? செம்பருத்தி ரோஜா. அந்த ரோசா தான் கமல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, என்ன விவகாரம்? கமல் வந்து ஒரு நம்ம சந்திரபாபு நாயுடு தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா அன்னைக்கு. அவங்க ஒன்றும் ரொம்ப இது பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வந்து ஆந்திராவில் வந்து அவருக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப கோபமாக வந்து எங்க அவர் வந்து ஒரு 600 வாக்குறுதிகள் கொடுத்து தான் வந்து முதல்வர் ஆனார், ஒன்று கூட அவர் செயல்படுத்தலை. அதே மாதிரி ராஷ்டிரிய இவங்க நம்ம தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு, அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்து சரி பண்ணாரு. இந்த மாதிரி பண்ண ஒரு நபர் ஒரு கார்பரேட்டுக்கான ஒரு அவங்களுடைய நலன்களை காக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்காரு. அவரை போய் நீங்கள் போய் ரோல் மாடல்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக சொல்லியிருக்காங்க. ரோசா கமல் கூட நடிச்சதுல இல்ல? ஆமா ரைட். அண்ணே நாளைக்கு பிரதமர் மோடி இங்க வரப்போறாரு, ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருன்றீங்க? எப்போ நீ வேற டெல்லியில் போய் அவர் போய் உட்காந்து பார்த்தாரு, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இன்னொன்று இவர் தொடர்ந்து வந்து பேசும் பொழுதுலாம் வந்து பிரதமரை சொல்லியே பேசி விட்டார். இந்த மாதிரி சொல்லி தினகரன் வந்து 18 MLAக்களை வச்சுட்டு கட்சி அவங்களுடைய ஆட்சியை கலக்கி பார்க்குறாரு, அதனால் நீங்கள் போய் சேர்ந்துருங்கன்னு சொன்னார், அதனால தான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னாரு. பிரதமருக்கு இதான் வேலையாங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வேறு எழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சி பிரச்சனைக்குள்ளே போய் தலையிடலாமா அப்படின்னு. ஆனால் இவர் வந்து இப்போ பப்ளிக்காக போட்டு உடச்சு விட்டார், இது ஏற்கனவே ஒரு மேலே கடுப்பில் இருக்கார். இந்த இதை மேட்ரு போட்டதுக்கப்புறம் இன்னும் கடுப்பாகி போச்சு. அதனால சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப, ஏன்னா வெங்கைய நாயுடு வந்தப்ப கூட வரவேற்க அவர் போல நேத்து. ஏன்னா இவர் டிடிவி இருக்காரு, அடுத்து ஒரு சம்பவம் பண்ணிட்டார் போல. ஆமாம், நாளைக்கு கன்னியாகுமரியில் வந்து ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. அதுக்காக கிளம்புறதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருந்தார், ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு கிளம்பிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு கால் வருது, இந்த மாதிரி எம்எல்ஏ ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறவங்களை பார்க்குறேன், என்னடா அது யாருமே நம்ம ஸ்லீப்பர்ஸ் இல்லை, யாரும் நம்ம ஒன்றும் இல்லை இல்லையே, ஆமாம் எதையும் வந்து வேக் பண்ணி விடலையே அப்படின்னு பார்த்தா பைக்லேயே வந்திருக்காரு அவர். சரி சரி, கள்ளக்குறிச்சி பிரபு போய் பார்த்துருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ ஒரு உள்கட்சி பிரச்சனையா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ப்ரெஷர் அவருக்கு. உடனடியாக போய் பார்த்துடணும், அண்ணனை பார்த்துடணும், ஏன்னா நாளைக்கு அம்மா பிறந்த நாள் அப்படின்ட்டு வேகமாக வந்திருக்காரு. சரி, வந்தோடனே ரைட் வந்தது வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம், அவருக்கு இதில் ஒரு சந்தோஷம்னா நாளைக்கு பிரதமர் வராரு, வந்த நேரத்தில் நான் தான் இன்னமும் வந்து கெத்து காட்டுறோம், ஏன்னா கூட்டி ஆமாம் தனக்கு வந்து இன்னும் இதாக இருக்கு பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இது. அதை பண்ணி விட்டு போயிட்டாரு. இங்கே பாருண்ணே என்னமா போட்டிருக்காங்க ட்விட்டு. சரி சரி, எனக்கு மட்டும் காட்ட வேணா, அவங்களுக்கும் போட்டு விடு, நீங்களும் பாருங்க அந்த ட்விட்டை. ட்விட் ஆஃப் த டே, சிரிச்சிட்டிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.